இரக்க சிந்தை எப்படி வரும் என்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வர முடியும் இல்லைன்னு சொன்னால் அந்த குணம் வராது. அதே சமயத்தில் ஒரு நாய் குட்டி நாய் கடிக்கும், முன்ன ரசிப்போ நானே ரசிச்சிருக்கிறேன், ஐயோ பாவம் குட்டி நாய் போய் பெரிய நாய் கடிக்குதே, ரொம்ப அழுகுதே, அது வந்து வாழ்வாள்னு சத்தம் போடும். அதை கண்டு முன்ன இறக்க சிந்தை வராது, ஐயோ பாவம் அப்படி குட்டியுமே செய்தே, அப்படி ஒரு இறக்க சிந்தை. இந்த இறக்க சிந்தை திருவுள் துணை இல்லாமல் வராது. ஒரு உயிரை மற்ற உயிர் துன்பப்படும் போது, இப்போ சில பேர் அடிச்சுக்குவாங்க, கண்டு ரசிச்சிருக்கேன், சினிமாவுக்குலாம் அந்த காலத்தில் நான் போயிருக்கேன், அந்த காலத்தில் இந்த மாதிரி அடி இப்படி உள்ள படத்துக்கு நான் விரும்பி பார்த்துருக்கேன். இப்போது ஒருத்தனை கொடுத்து அடிச்சுக்கிறது, இரத்தக்கலையர் வருவது பார்க்குறதே பாவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நீங்குவதற்கும் ஆசானை கேட்குறோம். பிறர் மனசை இதெல்லாம் இந்த அருள் புரிவதற்கு தடையாக இருக்கும். பிறர் துன்பப்படுத்தி பேசுறது, கொடுமையை கண்டு ரசிப்பது, பிறர் இப்போ இனிமையாக இது பிறருக்கு தீமை செய்து மகிழ்ச்சி அடையிறது, பிறர் தீமை செய்து மகிழ்ச்சி அடையிறது இந்த துறைக்கு ஆகாத ஒன்று. சரி, அதை குணக்கேடு எப்படியா போகணும்னா, அது ஞானிகள் ஆசி இல்லாமல் அந்த பிறருக்கு தீமை செய்து கடுமையாக பேசி அவருக்கு தீமை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய குணக்கேடு இருக்குமேனால் நிச்சயம் அவன் கடைத்தேற முடியாது. அப்போ ஆசானை கேட்குறோம், இதெல்லாம் தினமும் கேட்டு கேட்டு தான் பெற முடியும். ஆகவே வள்ளுவனுடைய அருள் செல்வம், வள்ளுவன் இந்த நூல் இந்த இன்றையவது அருளுடைமை. உடைமை என்ற செல்வம்னு அர்த்தம். அந்த உடைமை அருளுடைமை இல்லறத்தா இல்லறத்துக்கு வள்ளுவன் என்ன செய்திருக்கிறான், நான்கு அதிகாரம், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை அருள் அரண் வலியுறுத்தல், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், நான்கும் பாயிரம். மற்ற 20 அதிகாரங்கள் இல்லறத்துக்காக 200 பாடல் இல்லறத்துக்காக அமைச்சிருக்கிறான். இப்போ அடுத்தது தொடர் 13 அதிகாரங்கள். இந்த 13 அதிகாரத்துக்கு அடிப்படையாக இருப்பது, இல்லறத்தானுக்கு அன்புடைமை இருப்பது போல தொடர் மேற்கொண்டவனுக்கு இந்த அருளுடைமை வேண்டும். அந்த அருளுடைமை இல்லாதவனுக்கு நிச்சயமாக கலவடம் அடைய முடியாது. அந்த அருளுடைமை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு பூஜை செய்து வரணும். சரி, பூஜை செய்கிறோம், அந்த அருள் செல்வம் நமக்கு என்ன செய்யும்னா, அருள் செல்வம் என்ன செய்யும், அறியாமை நீக்கும். இப்போ தானே அகத்தீஸ்வரன் வணங்குறான், அறியாமை நீங்குது. அப்போ அறியாமை நீங்குவதுக்கு என்ன துணைன்னா, அருள் துணை. அருள் என்பது அருளே ஞானிகளாக இருப்பதனாலே அருளை பூஜை செய்ய, அருளை போட்டுறோம், அருளை பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய செய்ய அறியாமை தீரும், பூஜை செய்ய செய்ய வறுமை தீரும். பூஜை எதுக்கு ஏன் செய்கிறேன், அருள் பெறுவதற்கு. அருள்னா என்னன்னு கேட்டான், தயை பெறுவதற்கு. அப்போ தயை அல்லது ஜீவ தயவு. அப்போ பூஜை செய்ய பூஜை செய்ய வறுமை தீரும், பூஜை செய்ய பூஜை செய்ய நோய் தீரும், பூஜை செய்ய பூஜை செய்ய கோபம் தீரும், பூஜை செய்ய பூஜை செய்ய பொறாமை தீரும், பூஜை செய்ய பூஜை செய்ய பொருளறி தீரும், பூஜை செய்ய பூஜை செய்ய புலால் உண்ணுன்ற பழக்கம் தீரும், பூஜை செய்ய பூஜை செய்ய ஒரு உயிரை கொண்டு ஒரு உயிரை கொள்ளுவது நியாயமில்லை என்று என்ன வரும், பூஜை செய்ய பூஜை செய்ய பெருந்தன்மை வரும், பூஜை செய்ய நோய் தீரும், அப்போ குணக்கேடு தீரும். பூஜை செய்யாம இருந்தது குணத்திக்கிறது, ஏன் பூஜை செய்யறா, அருள் பெறுவதுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.